இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவோ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குழம்பின்றே இருப்பாங்க. குழம்பின்றே இருப்பாங்கன்னா குழப்பங்கள், நிறைய குழப்பங்கள் இருக்கும். இது பண்ணட்டுமா, அது பண்ணட்டுமா, அது பண்ணட்டுமா, இது பண்ணட்டுமா, அப்படியே குழம்பின்றே இருப்பாங்க. ஆனால் மனசு தைரியமாக இருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? மன தைரியத்தில் அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. பட் அந்த மனக்குழப்பம் வந்துடுது அப்படின்னா, மூளை என்பது வேறு, மனசு என்பது வேறு, அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா? அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள், மனக்குழப்பங்களும் சரி, மூல சம்பந்தமான பிரச்சனைகளும் சரி, அது அதே மாதிரி இந்த என்ன சொல்கிறதுன்னா, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு கோபங்கள் வரும், என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியாது. ஒரு நோட்டோரியஸ்லி அன்டிபெண்டபிள்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அப்படின்னா என்ன, அவங்க சொல்கிறத அவங்களாலேயே கடைப்பிடிக்க மாட்டாங்க, மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கே இருக்குது? உங்கள் சுயஜாதகத்தில் அந்த பிரச்சனைகள் உறுதியாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய அன்பர்கள், இதை ஒரு வாழ்வியல் ரீதியான பரிகாரங்களாக நீங்கள் மாற்றிக்கிறது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த சீரீஸில் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கோம் இல்லையா? அப்போ அந்த வகையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எளியவர்களுக்கு குறிப்பாக ஒரு 5 வயதிலிருந்து 10 வயதிற்குள் இருக்கக்கூடிய குழந்தைகளை படிக்க வைக்கணும். என்னடா அது படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டாங்களே, எவ்வளவோ செலவாகுமே அப்படின்னா, நான் சொல்கிறது இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கக்கூடிய வலியவர்களை பற்றி நான் பேசலை. எத்தனையோ பேர் வருஷத்துக்கு 1000 ரூபா கூட கட்ட முடியாத எத்தனையோ பிஞ்சு பிள்ளைங்க படிக்க முடியாமல் படிப்பு நிறுத்திடுறாங்க சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு வருஷத்துக்கு 1000 ரூபா வருமானம் கொடுக்கறதுக்கு முடிகிற அளவுக்கு கடவுள் எல்லாருக்குமே, இந்த நேயர்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பார் சரிங்களா? அப்படிங்கும்போது இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு கொடுத்துருப்பார். தயவு செஞ்சு உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு உதாவது பொருளாதார ரீதியான எளியவர்களுக்கு அந்த வீட்டில் ஏதாவது குழந்தை இருந்தால் தத்தெடுங்க, தப்பே கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவங்களுக்கு கல்வி தானம் கொடுங்க. அந்த கல்வி தானம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த பரிகாரமும் சொல்லிடுறேன் வாழ்வியல் ரீதியாக, அதுக்கப்புறம் வழிபாடுகளும் சொல்லி கொடுத்துறேன். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இதை போய் இது பண்ணக்கூடாது. ஒரு ஃபோட்டோ செஷன் மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்தலாம், உங்களுடைய சோஷியல் மீடியாவில் போடுறதுக்காக பண்ணக்கூடாது சரிங்களா? நீங்கள் அப்படி போட்டு உங்கள் மூலமாக ஒரு 10 பேர் நல்லா இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய செலிபிரிட்டியாக இருந்தால் நல்லா தயவு செஞ்சு பண்ணுங்கள், அதை ஒரு மெசேஜையும் கொடுத்துருங்க சரிங்களா? இந்த மாதிரி பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கூட சொல்லுங்கள். இதனால் ஒரு 10 பேர் நல்லாவும் இருக்கட்டும், அது வேணாலும் பண்ணுங்கள். பட் இருந்தாலும் இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. அப்போ நீங்கள் செய்யும் பொழுது அவங்களுக்கு தேவையான படிப்புகளுக்கு, இதுக்கு காசு பணம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அவங்களுக்கு பசிக்குதுன்னா உணவு கொடுக்கலாம், அவங்களுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு எத்தனையோ பேர் இந்த கொரோனா காலங்களில், அந்த கொடிய கொரோனா காலங்களில் 2 வருஷத்தில் எத்தனையோ குழந்தைகளுக்கு தகப்பனை இழந்தவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, தாயை இழந்தவங்க இருப்பாங்க. எங்களுடைய ஃபவுண்டேஷன் மூலமாகவே எத்தனையோ பேரை நம்ம பண்ண வைக்கிறோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒருவேளை நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நீங்கள் சில பேர்லாம் நம்ம சொல்லும் போது இந்த மாதிரி நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா அடுத்த நாளே எனக்கு அவ்வளோ கால்ஸ் வந்துடும். பட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அடுத்த வருஷத்துக்கு வேணும்னா நீங்கள் இப்போயே எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் ஐ மே பி ஏபிள் டு ஹெல்ப். பட் இருந்தாலும் இன்றைக்கே நான் சொல்லிட்டேன்னா, நாளை காலையில் எனக்கு பணம் கட்டணும், நீங்கள் உடனே பணம் கொடுங்க, கண்டிப்பாக நான் தரமாட்டேன். நான் யாருன்னு தெரியாமல், அது கரெக்டான இடத்துக்கு பணம் போகுதான்னு தெரியாமல் நான் கொடுக்கவே மாட்டேன் சரிங்களா? அதனால் சில பேர்லாம் அப்படியே என்ன ப்ரெஷர்லாம் கொடுத்தீங்கன்னா எங்கள் ஸ்டாஃப் பண்ண மாட்டாங்க, அதனால் நீங்கள் எங்களை கோச்சிக்கிட்டிங்கன்னா அது எங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது. பட் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வேணும், தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சில உதவிகள் வேணும், கல்விக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம உதவி செய்வோம் சரிங்களா? எத்தனையோ கண்மணிகளை நம்ம படிக்க வச்சுட்டு தான் இருக்கோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த மாதிரி தேவை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இது காசு பணத்துக்காக நான் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்கங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களோட இவங்க இருக்காங்க, எங்களோட பர்சன்ஸ் இருக்காங்க. அப்போ நம்ம செக் பண்ணுவோம், பேக் செக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சில டைம் வேணும். நீங்கள் உண்மையாகவே யார், நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் நீங்கள் உண்மையாகவே அதுக்குள்ள பர்சனா அப்படின்னு சொல்லும் பொழுது, எத்தனையோ பேரை இன்ஜினியர்ஸாக இருக்காங்க, சில பேர் சினிமா டைரக்டர்ஸாக இருக்காங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர்ஸாக இருக்காங்க, சில பேர்லாம் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் எங்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சரிங்களா? அப்படிங்கும்பொழுது அந்த மாதிரி உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குன்னா, இதுதான் உண்மையாகவே இருந்தால் நாங்கள் செக் பண்ணுவோம், செக் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வோம். அதே மாதிரி நீங்கள் அந்த மாதிரி நல்ல உள்ளமாக இருந்தீங்கனாலும், உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த மாதிரி குழந்தைகள் இருந்தால் குறிப்பாக இந்த 6 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகளை கூட நீங்கள் தத்தெடுத்து படிக்க வைக்கலாம். அந்த படிக்க வைக்க 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 என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள ஆங்ஸைட்டி ப்ராப்ளம், உங்களுக்குள்ள மனக்குழப்பங்கள், உங்களுக்குள்ள எக்ஸ்டர்னல் இது, ஏன்னா சில பேருக்கு ரொம்ப திருஷ்டினால் பாதிக்கப்பட்டுருவாங்க. என்ன மாதிரி திருஷ்டினால் பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா,
உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில கண்ணு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உடனே அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணோம்னா நீங்களே ஒரு காரே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, கார் வாங்கிட்டேன்னு யார்ட்டையா சொல்லி பாருங்களேன். ஒரு சில பேர்கிட்ட சொன்னீங்க அப்படியா அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கார் ரிப்பேர் ஆகும். இதெல்லாம் அனுபவபூர்வமாக நீங்கள் உணர்ந்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, இந்த திருஷ்டினால் பாதிக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சரி செய்யும்பொழுது மாற்றங்கள் வரும். இதோடு சேர்த்து நீங்கள் யாரை வழிபடணும்னா, சென்னை பக்கத்தில் இருக்குன்னா கபாலீஸ்வரர் கற்பகாம்பாலை வழிபடுறதும், மதுரை பக்கத்தில் திருச்சி பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபடுறதும் ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். வீட்டில் லிங்கம் வச்சுருக்கீங்கன்னா லிங்க அபிஷேகங்கள் பண்ணிட்டே வர்றதும், அதை சிவசக்தி ஸ்வரூபமாக நினச்சி வழிபடுறதும், ஒருவேளை பானலிங்கம் இலவசமாக வேணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். இல்லை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம் நண்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் நம்ம கொடுத்துட்டே வந்துட்டே இருக்கோம் நண்பர்களே. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.